ஆறாம் சங்கீதம் 9:10 Psalm 46:9-10 அவர் பூமியின் கடைமுறை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஒடிக்கிறார், ஈட்டியை முடிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருக்கிறார், பூமியிலே உயர்ந்திருப்பேன். பூமி கடைமுறை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். சுற்றிலும் யுத்தங்கள், போராட்டங்கள், மண்டை பிச்சுக்கலாம் போல இருக்கு. பல போராட்டம், பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. என்னால நிம்மதியான தூக்கம், என்ன தூங்கி நாள் ஆயிற்று. போராட்டத்தின் மேல் போராட்டம், யுத்தம் பண்ணுகிறார். பூமி கடைமுறை மட்டும் உனக்காய் யுத்தத்துகளை ஓயப்படுகிறார். யுத்தத்தை ஓயப்படுகிற பிரச்சனை ஓயுது. உங்க போராட்டம் இன்னைக்கு ஓயுது. உங்களுடைய தலைவலி இன்னைக்கு முடியுது. நம்புறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை நம்புங்கள், நடக்கும். விசுவாசிக்கிறவன் கூடும். அடுத்தது வில்லை ஒடிக்கிறார். எந்த வில்லு உனக்கு விரோதமா இருக்கிறது? ஒடிக்கப்படுகிறது. ஈட்டியை முடிக்கிறார். யார் உனக்கு விரோதமா ஈட்டி எடுத்துக்கொண்டு எதிராக நிற்கிறார்கள்? முடிக்கப்படுகிறது. ரதங்களை, பெரிய ரதமே உனக்கு விரோதமாய் வீட்டுக்கு என்பதை நிற்கிறதா? அந்த ரதங்களை ஓய பண்ணுகிறார். நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்பதை அறிந்து கொள்கிறார். Sit and see the hand of the Lord today. The Lord is going to do the mighty things in your life. இன்னைக்கு ஏசப்பா செய்யற பெரிய அற்புதத்தை பார்க்க போறீங்க. நம்புறீங்களா? இந்த வசந்த அப்படியே மனப்பாடம் பண்ணுங்க. பூமியின் கடைமுறை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், ஈட்டியை முடிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார், ஈட்டி முடிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நாம் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்பதை அறிந்து கொள்ள எனக்கு செய்வார். சொல்லிட்டே இருங்க. நான் முடியறதுக்குள்ள பெரிய அற்புதத்தை பார்ப்பீங்க. வியாதி நீங்குது, பலவீனம் மாறுது, கட்டு உடைகிறது, வாசல் திறக்குது, அதிசயம் நடக்குது, வானம் திறக்கப்படுகிறது, தூதர்கள் இறங்கி வருகிறார்கள். கர்த்தருடைய பலத்த கரத்தை இன்றைக்கு பார்க்க போகிறீர்கள். பேசுகிறது மனிதர் அல்ல, மாவியக்கினியல் அபிஷேக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசப்பா, யாரெல்லாம் இந்த வாஷ் பண்றாங்களோ இன்னைக்கு நைட் அவங்க படுக்கிறதுக்குள்ள அப்பா ஒரு அற்புதம் நடந்தே ஆவதாக. You are going to see that miracle today before end of this day. You say thanksgiving to the Lord. Amen, amen, amen. God bless you. Love you all in Christ.